வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மிஸ்டர் ராஜா ஷோ யூடியூப் சேனல். கிழிஞ்ச நோட்டு, நம்ம சம்பாதிக்கிறதே அஞ்சோ பத்தோன்னு மாதத்துக்கு கம்மி தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் கண்டக்டர்கிட்ட டிக்கெட் எடுக்கும்போது ஒரு கிழிஞ்ச நோட்டு எப்படியாவது நம்மக்கிட்ட வந்துடும். இல்லைனா ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒரு கடையில் போய் 500 ரூபாய் 1000 ரூபாய் சேஞ்ச் வாங்குவோம், அதில் ஒரு 2-3 கிழிஞ்ச நோட்டு எப்படி வந்து உள்ளே உட்காந்துரும். இதை வந்து நமக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடும், ஆனால் இதை மற்றவன் தலையில் நம்ம கட்டணும் வச்சுக்கோங்களேன், அந்த நோட்டு நம்மளை விட்டு போகவே போகாது, சுற்றி சுற்றி நம்மக்கிட்டே தான் இருக்கும். அந்த நோட்டை நம்மக்கிட்ட இருந்து வெளியே தள்ளுற வரைக்கும் நமக்கு ஃபுல் டென்ஷன் தான். ஆனால் 2017 ஜூலை மாதம் வந்து ஆர்பிஐ ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த சர்க்குலர் படி என்ன அப்படின்னா, இந்த கிழிஞ்ச நோட்டு, ரொம்ப பாடாதி நிலமையில் கிளிய போகிற நிலமையில் இருக்கிற நோட்டு, இது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களோட நியரஸ்ட் பேங்க் அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட் இருக்கிற பேங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களோட ஹோம் பிரான்ச்சாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எனி ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய பேங்க்குக்கு வந்து நீங்கள் அப் டு 5 நோட்ஸ் 5 நோட்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கிழிஞ்ச நோட்டு இல்லை பாடாத நிலமையில் இருக்கிற நோட்டை வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் இல்லாமல், அதாவது 100 ரூபாய் கொடுத்தீங்க, கிழிஞ்ச நோட் 100 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த 100 ரூபாய் அப்படியே புது நோட்டாக உங்களுக்கு அந்த பேங்க் கொடுக்கணும். அவங்க நோ சொல்லி இதை மறுக்கவே முடியாது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய பேங்க்கில் உங்களோட சொந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாம். கிழிஞ்சிருக்கு, இந்த பணத்தை வந்து நாங்கள் டெபாசிட்டுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு எந்த பேங்க்கும் நிராகரிக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டு வழி மூலமாக நீங்கள் வந்து கிழிஞ்ச நோட்டை ஈஸியாக பேங்க்குக்கு தள்ளிடலாம். ஆனால் எல்லா நோட்டையும் அவ்வளோ ஈஸியாக பேங்க்குக்கு தள்ளிட முடியாது, அதுக்கும் வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. ஆர்பிஐ என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எரிஞ்சு போன நோட்டை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியாது பேங்க்கில். அதே மாதிரி வேணும்ன்ட்டே துண்டு துண்டாக வெட்டி சுக்குநூறாக வெட்டிலாம் எடுத்துகிட்டு போய் அந்த நோட்டை கொடுத்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது பேங்க்கில். இன்னொன்று வந்து, கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ இல்லைன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜோ, இந்த மாதிரி வன்முறையை தூண்டுற மாதிரியோ, இல்லை கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து அந்த ருபி நோட்டில் எழுதியிருந்து அப்படின்னா, அந்த மாதிரி நோட்ஸையும் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அதன் பிறகு ரெண்டாக வந்து ஒட்டியிருக்கோம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, காசு பாக்கெட்டில் வச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க, அதை அப்படியே மடித்து வருஷக்கணக்காக வந்து பீரோவில் வச்சுருக்கோம். அந்த ரெண்டு நோட்டை பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும், அதை வந்து பிரிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரிக்கவே முடியாமல் ஒட்டிகிட்டு இருக்கிற நோட்ஸையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் சண்டைலாம் போட முடியாது. ஏ, ஆர்பிஐ ரூல்ஸு, நீ வந்து நோட்டு டேமேஜ் ஆயிருந்ததுனா ரீப்ளேஸ் பண்ணி தரணும் அப்படின்லாம் சண்டை போடாதீங்க. நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண அந்த சர்க்குலரோட லிங்க் வந்து வச்சுருக்கேன், அங்கே போய் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ கிழிஞ்ச நோட்டு வந்துருச்சுன்னா கவலைப்படாதீங்க, பேங்க்கில் ஈஸியாகவே மாற்றிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த ஒரு சில பாயிண்ட்ஸில் உங்கள் நோட்டு சிக்காமல் ஜஸ்ட்டு கிழிஞ்சு போய் பாடாத நிலைமையில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே பேங்க்ஸில் மாற்றிக்கலாம், ஒன்றும் வந்து டென்ஷன் கிடையாது. என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா, தேங்க்யூ கைஸ், பாய்.